Hi friends, welcome to Suji Bites KGF. இங்க நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவரைக்காய் வச்சு ஒரு பொரி குழம்பு. அவரைக்காய் பொரி குழம்பு ஆர் கார குழம்பு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ஸ் மட்டும் என்னன்னு நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கேஜி வந்து அவரைக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி தேவைப்படும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடியும் தேவைப்படும் நம்மளுக்கு. கொஞ்சம் ரெகுலர் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து நான் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்வதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இது வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்துட்டு அரை டீஸ்பூன் வந்து கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லு, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம அவரைக்காயில் வந்துட்டு பொரியல் இல்லாட்டி சாம்பார் வைப்போம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் பொரி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். நீங்கள் சாம்பார் தூள் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி இது ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா இது வந்துட்டு கொஞ்சம் இப்படி கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு தேவையான தண்ணி வந்து இதை ஊற்றி இந்த காய் வேகட்டும். நெக்ஸ்ட்டு என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஒரு 1.5 கிலாம் காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இப்போ இது வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த குழம்பு பதத்துக்கு வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இது இப்போ வந்துட்டு வேகட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, அவரைக்காய் இவ்வளோ போட்டு நம்ம தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுன்னு மஞ்சள் பொடி போட்டு இது வெந்துனே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த தேங்காயும் சீரகமும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 நிமிஷமாக வந்து இந்த காய் வந்து இந்த வெந்துன்னு இருக்குது. இப்போது நல்லா வெந்துடுச்சு நம்ம போட்ட அவரைக்காயெல்லாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீயில் இது வந்துட்டு வேக விடலாம். புளி ஊற்றி 5 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி நல்லா கலக்கி கொடுக்கலாம். கலக்கி கொடுத்து இது இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் மிதமான தீயில் வந்து இது வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ வேணும்னா பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போட்டதே எங்களுக்கு சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சாதம், ஒயிட் ரைஸு, தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஆம்லேட் இல்லாட்டி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய அவரைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம வந்துட்டு இது இறக்கிக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவரைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.